அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த வகையில் நம்மளுக்கு வந்து எம்டி ஃபோர் சார்ட்டில் நம்ம எம்டிஎஸ் சிக்னல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபார்ம் ட்ரேடிங் என்ட்ரி கிடச்சிருக்கு, எப்படி ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நியூ நம்பர் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நம்மளோட சேனல் எல்லாம் எம்சி ட்ரைனிங் அகாடமி தமிழ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லியுமே மார்னிங் லைவாக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறோம். ஈவினிங் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எதனால நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் எம்டி ஃபோர் சார்ட்டில் சிக்னல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்க தெரியல, எப்போ எக்ஸிட் ஆகிறதுங்கிறது தெரியல, டார்கெட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரைக்கர் ஆகிட்டு நமக்கு அதுக்கப்புறம் டார்கெட் அச்சீவ் ஆகுது, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் ஒரு டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 போதும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட எம்டி ஃபோர் சார்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். எல்லா நாளும் வாய்ப்புகள் கிடைக்காது, கிடைக்கிறப்ப மட்டும் என்ட்ரி கிடைக்க முடியும், சரிங்களா? சரி, இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம எங்கேருந்து செல் சான்ஸ் கிடச்சிருக்கு, 41400 ஆல்மோஸ்ட் நேற்றுலேருந்தே நம்மளுக்கு ஒரு பை சான்ஸ். 41400 நேற்று ஆல்மோஸ்ட் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம், 41400 கீழே செல்லு, 41800 மேலே பை சான்ஸுங்கிறது. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்றைக்கி கேப் டவுன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 points வரைக்கும் இறங்கியிருக்கு பேங்க் நிஃப்டியில், சரிங்களா? 1000 pointsங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் தான். இப்போ இது நம்ம சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா 41550 நம்ம செல்லிங் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், ஆல்மோஸ்ட் எல்லாமே டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரேஞ்சு போனில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்ஃபார்ம் ஆகுது, செல்லிங் வால்யூம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? இரண்டாலுமே இந்த கேப் டவுனில் 1000 points இறங்கினதுக்கப்புறம் திருப்பி நம்ம என்ட்ரி எடுக்க சொல்கிறது கிடையாது. மீண்டும் நம்ம மண்டே நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? மண்டே மீண்டும் செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு செல் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா கேப் டவுனில் இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து செல் சான்ஸ் கிடச்சிருக்கு, 17740 நம்மளுக்கு செல் சான்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300 points வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான், ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட். ஸ்டில் இப்போயுமே நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து டவுனில் தான் இருக்குது, செல்லிங் வால்யூம் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல் சான்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில். எப்பயுமே நம்ம லைவ் மார்க்கெட்டில் தான் பார்க்குறது, க்ளோசிங் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கறது கிடையாது. இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ட்ரெண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான செல் சான்ஸு, 100% செல்லுங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ்டு, செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6325 கிட்ட செல் சான்ஸ் கிடைச்சாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன குரூப்பில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 6285 கீழே செல் சான்ஸு, ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது, வால்யூம் பேஸ்டு எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங்கில் தான் இருக்குது. அடுத்த டார்கெட் என்ன சொல்லியிருக்கோம், 6120, அதுக்கடுத்து 6000 வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி. இப்போ இந்த இடத்துல நம்ம பை சான்ஸ் எடுக்கலாமானா எடுக்கலாம், மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். ஏன்னா ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குங்கிறத நம்ம டெய்லியுமே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் வர்றோம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வர பாருங்கள், இந்த இடத்துல நம்ம செல் சான்ஸே கிடைத்தாலும் இங்கே வந்து வால்யூம் வந்து பையிங் வால்யூம் இருக்குது. எப்போ நம்ம செல்லிங் வால்யூம் வருதோ அந்த 6285 வர்றப்போ தான் நம்மளுக்கு அந்த செல்லிங் வால்யூம் வருது, அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போ என்ட்ரி வந்ததுமே நம்ம எடுக்கக்கூடாது, இந்த நேராக வந்து பார்க்குறப்ப இங்கே வந்து பையிங் வால்யூம் இருக்குது, அப்போ செல்லிங் வால்யூம் எப்போ வருதோ அப்போ தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? இது மாதிரி தான் நம்ம ரிஸ்க்கில் இருந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 207 கீழே நம்ம செல் சான்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு, வால்யூம் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் தான் இருக்குது, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமானா இப்போ மார்னிங்லேருந்து ரேஞ்ச் போனில் இருக்குது. இப்போ நீங்கள் செல் பண்ணிங்கன்னா 208 தான் ஸ்டாப் லாஸ், கிட்டத்தட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் சொல்லுது. நீங்கள் என்ட்ரி எடுக்க விருப்பப்பட்டால் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரி, ஒருவேளை இந்த இடத்துல பை சான்ஸ் வருது, இந்த இடத்துல பை எடுக்க முடியுமானா நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா 222 மேலே தான் நம்ம பை சான்ஸ் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அப்போ அதே டைத்தில் இந்த இடத்துல நம்ம பை சான்சஸ் கிடைச்சாலுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து செல்லில் இருக்குது, அப்போ என்ட்ரி எடுப்போமா? எடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி டைத்தில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது, அதாவது சின்ன சின்ன ட்ரேடிங்கை நம்ம லாஸ்ட்லேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு 100%னா மட்டுமே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்டாக், எனி ஸ்டாக்ஸு, கிரிப்டோ கரன்சி, கரன்சி எல்லாத்துக்குமே எல்லாமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். நம்ம என்னென்னா இப்போ ஓல்டாஸ் அப்படிங்கிற ஸ்டாக் இப்போ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா ட்ராக் பண்ணி வைக்கிறப்ப நம்ம எம்டி சிக்னலில் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல்ஸ் வந்துடுது. இப்போ எங்கே நம்மளுக்கு செல் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 892 செல் சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம பை வால்யூம் வந்தாலுமே நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா வால்யூம் வந்து செல்லில் இருக்குது. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட எங்கே செல் கிடச்சிருக்கு, 909 நல்ல ஒரு செல் கிட்டத்தட்ட 840 points வரைக்கும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கரெக்டாக கிடைச்சாலுமே அவாய்ட் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புலாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பை வந்திருக்கு, இந்த இடத்துல செல்லிங் வால்யூம் இருக்குது, அப்போ ஜஸ்ட் வாட்ச்.